ஒடிசா பகுதிக்கு அமைச்சர் உதயநிதி மற்றும் சிவசங்கர் துறை அங்கே பார்த்துருக்காங்க. சரிங்க. இன்னும் கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி ஒடிசா பகுதியில் பர்கார் பகுதியில் சரக்கு ரயில் ஒன்று டீரெயில் ஆகிருக்கு. இப்போது மத்திய அரசு எப்படி ரயில்வே துறையை பார்க்குறாங்க? ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறத உங்கள் கண்ணு முன்னால் நீங்களும் தான் பார்த்துட்ருக்கிறீங்க. ஏனென்றால் இந்த அரசு 2014 பதவியேற்கும் போது பட்ஜெட்டில் ரயில்வே பட்ஜெட் அப்படிங்கிறத ஒருங்கிணைச்சு என்ன ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க ரயில்வே துறைக்குன்னா, ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நான் ட்ரெயின் ஓடாது. புதிதான உள்கட்டமைப்பு வசதிகள், தண்டவாள வசதிகள் அறிவிச்சிருப்பாங்க, நான் பட்ஜெட்டில் அது நடந்திருக்காது. பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, இதுவரையும் அறிவிக்கப்பட்ட விஷயங்களை முதல்ல செயல்படுத்துங்க. அதன் வாயிலாக இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே பார்த்துட்டிங்கன்னா, இரட்டை ரயில் பாதை அப்படிங்கிறத நம்ம மதுரை டு கன்னியாகுமரி கேட்டிருந்தோம், அதெல்லாம் கொடுத்தாங்க. எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து அதிகமாக நடந்திருக்கு. ஒடிசாவில் நடந்திருக்கக்கூடிய ரயில் விபத்து துரதிருஷ்டவசமானது, மிகுந்த ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியது, அதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இதற்கு முன்பாகவும் இம்மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவங்கள் எல்லாமே அதிலிருந்து நாம் எப்படி அடுத்த கட்ட மாற்றத்தை, ஒரு பாதுகாப்பான ரயில் பயணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் மத்திய அரசு அவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் புதிய கண்டுபிடிப்புகளாகட்டும், ரயிலுடைய நேரங்களை வந்து வேகப்படுத்துவதாகட்டும், வந்தே பாரத் ரயில் 15 ரயில் நம்மளுடைய வேகம் இன்றைக்கி கோயம்புத்தூர் அதனோட ஒரு பயன்பாட்டில் இருக்கிறத பார்க்குறீங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட சம்பவம், ஒரு துரதிருஷ்டவசமாக அதற்கும் ஒரு சிபிஐ வந்து என்கொயரி வந்து கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே போர்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் ரயில்வே துறைக்கு பாதுகாப்பு, குறிப்பாக பயணிகளுடைய பாதுகாப்புக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மோடி அவர்களுடைய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தின் காரணமாக ஒட்டுமொத்தமாக ரயில்வே அமைச்சரோ ரயில்வே அமைச்சகத்தை அவர்கள் செய்த அத்தனை நல்ல காரியங்களை நம்ம மறந்துட முடியாது. இதில் எதுவுமே மறைக்கல. இந்த நாட்டில் எந்த விசாரணை உச்சபட்சமான ஒரு விசாரணை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அந்த சிபிஐ விசாரணைக்கே உத்தரவிட்டிருக்கு மத்திய அரசு. மத்திய அரசு யாரையும் காப்பாற்ற விரும்பலை, இல்லை எதையும் மூடி மறைக்கல, மக்கள்கிட்ட எதையும் மறைக்கணும்னு விரும்பலை. எதிர்கட்சிகள் சொல்கிறதுக்கு முன்னாடியே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதனால் யார் தவறு செய்திருந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடிய ரயில்வே அமைச்சகமும் சரி, மத்திய அரசும் சரி, ஒருபோதும் யாரையும் காப்பாற்ற நினைக்காது. 10,000 சதுர கிலோமீட்டருக்கு வந்து ரயில்வே தண்டவாளங்கள் சரியான முறையில் பராமரிப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பை சேர்ந்தவர், கூட்டமைப்பை சேர்ந்தவர் சொல்கிறாங்க. அப்படி மோடி அரசாங்கம் 5-9 வருஷத்தில் இந்த எத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம பண்ணியிருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் நீங்கள் என்ன சொல்லலை அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. இது பாராளுமன்றத்தில் கூட பல்வேறு முறை கேள்விகள் கேட்கப்பட்ட போது ரயில்வே அமைச்சர் அதற்கு ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான பதிலை கொடுத்துருக்கார். அதனால் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. மக்கள் பிரதிநிதிகள் கேட்டிருக்காங்க, எதிர்கட்சிகள் கேட்டிருக்காங்க, அதனால் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான பதில் அப்படிங்கிறது பாராளுமன்றத்திலேயே இருக்கு. அமெரிக்காவில் வந்து பேசின ராகுல் காந்தி வர நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவை வீழ்த்துவோன்னு கடந்த 9 வருஷங்களாக சொல்லிட்டு தான் இருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறை சட்டமன்ற தேர்தலையும் சொல்லிட்டு தான் இருக்கார். ஆனால் அவங்களால் எந்த அளவுக்கு வீழ்த்த முடிஞ்சிருக்கு? ஒன்று, இன்று புதிதாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கர்நாடக வெற்றியை வைத்து கொண்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவை வீழ்த்தி விடலாம் என்று கனவு கண்டால் அந்த கனவு பலிக்காது. ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டில் போய் என்ன பேசிகிட்டு இருக்காரு? முழுக்க முழுக்க பேசுகிறது எல்லாருமே, அவர் பேசுகிற கருத்துக்கள் எல்லாமே நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை தான் பேசிகிட்டு இருக்கார். ஆக ஒரு நாட்டினுடைய கௌரவம், ஒரு நாட்டினுடைய மரியாதை, ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தன்மை இவற்றை எல்லாமே சிதைக்கின்ற மாதிரி தான் அவருடைய வெளிநாட்டு பேச்சுக்கள் இருந்துகிட்ருக்கு. அவரோட கூட்டத்தில் தேசிய கீதம் பாடும்போது கூட யாரும் எந்திரிக்கலன்னா, அவங்கெல்லாம் இந்திய நாட்டுக்காரங்க தானவா, இல்லை வேறு தான் நாட்டுக்காரங்களோட அவர் பேசினாரான்னு சந்தேகமாக இருக்குது. அறிவிச்சிருக்காரு, இங்கேருந்து எந்த எதிர்ப்புமே இல்லாமல் ரொம்ப முட்டுக் கொடுக்குற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அரசு இந்த விஷயத்தை எப்படி அணுக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம, நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வெறும் அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க போகிறாங்களா, இல்லை உண்மையாகவே இவங்க வந்து தமிழகத்தினுடைய நலனை காப்பாற்ற போகிறீங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய காலத்தில் பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆட்சியில் இருந்த போதும், பாஜக ஆட்சி இருந்த போதும் சரி, தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய நிலைப்பாடு மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழகத்தினுடைய நலன் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக இருக்கு. சிஎம்ஓட
அதாவது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவர்களும் வெளிநாடு போகிறாங்க. அதில் தவறு கிடையாது. அவங்களோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஈகோசிஸ்டம், அங்கே நீங்கள் முதலீடுகளை கொண்டு வந்தால் நாங்கள் என்ன அதுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகள், நம்மளுக்கும் நிறைய முதலீடுகள் வேணும். அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு அதிகமான முதலீடுகள் வந்தால் நிச்சயமாக பாஜக அதை வரவேற்கும். ஆனால் இவர்கள் சொல்கின்ற முதலீடுகள் அப்படிங்கிறது நிறைய சந்தேகத்தை கலப்பது. ஒன்று, ஏற்கனவே இங்கே செயல்பட்டு இருக்கக்கூடிய நிறுவனத்தோட புதிதாக ஒப்பந்தம் போட்டேன்னு சொன்னது. அதே போல் துபாய்க்கு சென்று விட்டு அவர்கள் இங்கே வந்து சொன்ன முதலீடுகள் இங்கே வந்து சேர்ந்ததா என்பதை பற்றி எந்த விதமான அறிக்கையும் இல்லை. ஆக இவர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் என்பது உண்மையாகவே பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறதா அப்படிங்கிறத அவர்கள் சந்தேகத்துக்கிடமில்லாமல் விளக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆக்சுவலி இந்த விளம்பர பலகைகள் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து கொண்டு வந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் இப்போ வந்து வழக்கறிஞரா உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கிலேயே இருந்து நாங்கள் வாதாடி இருக்கோம். அப்போ வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு போய் பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடையூறாகவோ அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தாக விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விளம்பர பலகையும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ புதிதாக திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக இந்த விளம்பர பலகைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதிமுக ஆட்சியின் போது விளம்பர பலகை விழுந்த சம்பவத்திற்கு பின்பாக எப்படி வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தது அதை வந்து எல்லாரும் பின்பற்றணும்னு சொன்னாங்க. அப்போ திமுக காரங்க என்னென்னலாம் பேசினாங்க. இன்றைக்கு இவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களே விளம்பர பலகை வந்து வைக்கிறதும், விளம்பர பலகை வைக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது எந்த நடவடிக்கை இல்லாமல் அது சம்பந்தமான பிரச்சனைகள் பெருசாகும் போது மட்டும் மாநகராட்சிக்காரங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதும், இவங்க ஒரு பக்கம் இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்ற கதையாக தான் இந்த விளம்பர பலகை விஷயத்தில் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டு இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். நன்றி.